வாழ்க வளமுடன். வணக்கம். ஒருவரின் அறிவு புலத்தின் முதல் படியாக விளங்குவது புலனறிவு சிந்தனை. குழந்தை குறியீடுகளை பயன்படுத்துதல், பொருளை பெயரிட்டு அழைத்தல், கருத்துக்களை கூறுதல் போன்ற சிந்தனை மிகுந்திருப்பது கருத்துமைய சிந்தனை. ஒருவரின் கவன வீச்சினை கணக்கிட உதவும் கருவியின் பெயர் டாக்சிடாஸ்கோப். கற்றலின் முக்கிய காரணிகளில் ஒன்று கவர்ச்சி. மனிதனின் சராசரி கவன வீச்சு 4 முதல் 6 வரை. திறமையான கற்றலுக்கு முறையான நடத்தலுக்கும் வழிகோலுவது புலன் காட்சி. ஒரு தனி மனிதனின் நடத்தை எதை சார்ந்து இருக்கிறது? புலன் காட்சி. அறிவு புல வரைபடம் என்னும் கருத்தினை வழங்கியவர் டோல்மன். படிநிலை கற்றல் கோட்பாடு ராபர்ட் எம் காக்னி. SQ3R என்பது S for survey, Q for questioning, first R for recite, second R for repeat, third R for review. ரேடியோ விளம்பரங்களை விட தொலைக்காட்சி விளம்பரங்கள் சுலபமாக நம் மனதில் வெகு நாட்கள் நீடிப்பது பலபுலன் வழிகற்றல். சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்துவது நுண்ணறிவு. ஒருவனுடைய நுண்ணறிவு ஈவு என்ற ஒற்றை மதிப்பினை கொண்டு நுண்ணறிவை அளவிட முடியும் என்று கூறியவர் பீனி. இரட்டை காரணி கோட்பாட்டை உருவாக்கியவர் ஸ்பியர்மன். நுண்ணறிவு கட்டமைப்பு என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர் கில்பர்ட். மனவெழுச்சி நுண்ணறிவு என்பவை மனவெழுச்சிகளை தெளிவாக உணர்தல், வெளிப்படுத்துதல், அடையாளம் காணுதல், நினைவிருத்தல், அவற்றை பயன்படுத்தி கற்றல், நெறிப்படுத்துதல் ஆகிய ஆற்றல்களை இயல்பாகவே பெற்றிருத்தல் என்று கூறியவர் ஹெயின். மனவெழுச்சி பற்றி அடிப்படை அறிவை பெற்றிருத்தல் மற்றும் பிறரது மனவெழுச்சிகளை குறிப்பிட்டு இனம் காணும் திறமை, அவற்றை தெளிவாக வெளிப்படுத்தும் ஆற்றல் ஆகியவற்றை பெற்றிருத்தல் என்று கூறியவர் ஜாக் மேயர் மற்றும் பீட்டர் ஷாலோவி. நுண்ணறிவு ஈவு இஸ் ஈக்வல் டு மனவயது டிவைடட் பை காலவயது இன்டு 100. மனிதன் பாரம்பரியத்தாலும் சூழ்நிலையிலும் பெற்றுள்ள உள்ளார்ந்த மனப்போக்குகள், உள்ள துடிப்புகள், செயல்முறைகள், உடல் வேட்கைகள், இயல்பூக்கம் ஆகியவற்றின் தொகுப்பே ஆளுமை என்று கூறியவர் வுட்வொர்த். ஒருவனது சிந்தனை செயல் இதன் அடிப்படையில் உருவாகும் ஆளுமையை நிர்ணயிப்பது உளப்பகுப்பு கோட்பாடு. ஆளுமையின் அடித்தள நிலை ID. ஆளுமையின் தன்னுணர்ச்சியினை அடிப்படையாக கொண்ட நிலை ஈகோ. ஆளுமையின் உயர்நிலை அல்லது மேன் மனநிலை சூப்பர் ஈகோ. ஒருவனின் ஆளுமையை கண்டறிய பயன்படும் முறை உற்றுநோக்கல். ரோஷாக்கின் மைத்தட சோதனை எத்தனை அட்டைகளை கொண்டது? 10. 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை நன்கு தூங்கிய குழந்தை, மற்றொன்று தூங்காத குழந்தை, இவர்களின் கற்றலை ஒப்பிடுவதற்கு உதவும் முறை கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் முறை. ஆளுமை என்பது மனிதர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வார்கள் என்பதை முன்கூட்டியே அறிய உதவுவது கேட்டல். குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும் போது நுண்ணறிவு ஈவு கூடியது என கூறியவர் லிப்டன். குழந்தையின் சமூக மனவெழுச்சிகளை பாதிக்கும் காரணி மரபணு, சூழ்நிலை, கலாச்சாரம். கர்ஸ்டனின் நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மாத்திரங்களின் எண்ணிக்கை 7. ஒரு குழந்தை தன் தாயை எத்தனை மாதங்களுக்கு பின்னர் அடையாளம் கண்டு சிரிக்கும்? 3 முதல் 4 மாதங்கள்.
பிறந்த பெண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு? 144. பிறந்த ஆண் குழந்தையின் நாடி துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு? 130. அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் பியாஜி. மரபின் முக்கியத்துவம் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் கால்டன். குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பாகும் என்று கூறியவர் கார்ல் பியர்சன். எவ்வித கருவியும் இன்றி பிறருடைய நடத்தையை அறிந்து கொள்ள உதவும் முறை போட்டி முறை. ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அறிவு வளர்ச்சி திறனாகும். இது பியாஜேவின் அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை? 3வது நிலை. தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் இடையே காணப்படும் இடைவெளி 0.03 வினாடி. கவனமாற்றம் என்பது தொடர்ந்து ஒரு பொருளின் மீது டேஷ் வினாடிக்கு மேல் நாம் கவனம் செலுத்த முடியாது. 10 வினாடிகளுக்கு. நன்றி.